ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் மில்க்ஷேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் மில்க்ஷேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 கேரட்டை தோல் எடுத்துகிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா குழு குழுன்னு இருக்கும் நம்ம மில்க்ஷேக். இது கூட 10 பாதாம் அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்குறது இந்த மில்க் ஷேக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மீட் சேர்த்துக்கலாம். மில்க் மீட் சேர்க்குறதுனால இந்த மில்க் ஷேக் வந்து ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் கிட்டே மில்க் மீட் இல்லைன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதில் சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இந்த மில்க் மீட் வந்து நான் வீட்லேயே பண்ணது தாங்க. நம்ம கடையில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், வீட்லேயே பண்ணால் ரொம்ப குறைவான செலவில் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப க்ரீமியாக நம்ம கேரட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் கிளாஸில் மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த கேரட் மில்க் ஷேக்கை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா மேலே சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான யம்மியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.